ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க யூடியூபில் போயிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க அண்ட் தென் அப்போது என்னுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்குது ஓகே வெரி குட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொஷின்ஸ் கூட எனக்கு வந்து நிறைய நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க த்ரோ வாட்ஸ்அப்லேயே லைன்லேயே அவங்களுக்கு வேர்டிங்ஸ் கொடுக்குறீங்க அண்ட் தென் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறீங்க மெயிலில் கூட சில பேர் காண்டாக்ட் பண்ணுறாங்க அதர் கண்ட்ரில சேர்ந்து கால் பண்ணுறாங்க இந்த யூடியூப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன டவுட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக என்ன டவுட் கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் நீ மீட்டாக காண்டெக்ட் பண்ணலாம் வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ ஓகே இப்போ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார் நான் வந்து இப்போது துபாயில் இருக்கேன் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் போது துபாயில் இருக்கும்பொழுது நான் வந்து இங்கே ஐஏ கோடி எடுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணியிருந்தார் அவரோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா துபாயில் பொழுது இந்தியாவோட ஐ கோடை டிவெண்ட் பண்ணி பொருளை இம்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக பண்ண முடியாது இந்த ஐ கோடு எஸ்பெஷலி சூட் ஃபார் இந்தியா நீங்கள் துபாயிலிருந்து பொருளை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இருந்து நீங்கள் ரிலேட்டடாக இந்த ஊரில் எப்படி ஐ கோடு இருக்கோ அதே மாதிரி அந்த கவர்மெண்ட்டில் இருந்து ரிலேட்டடான டாக்குமெண்ட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பொருளை வந்து அங்கேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த மார்க்கெட்டில் செர்டிஃபுலேட் பண்ணிக்கலாம் டு பி ஃப்ரேங்க் இப்போ துபாயில் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா துபாயில் இருக்கக்கூடிய கான்செப்ட் அங்கே பொருளை வந்து அங்கே துபாய் கேண்டிய அங்கே இருக்கக்கூடிய பீப்பிக்கு வந்து கொடுத்துருவாங்க அந்த பீப்புளுக்கு அதை கொடுத்துட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து அவங்க பேரில் வாங்கிப்பாங்க இங்கேருந்து நம்ம கண்ட்ரிலேருந்து போகிறவங்க அவங்க கூட ஒரு டைப் வச்சுக்கிட்டு அந்த நேமில் வந்து பொருளை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ப்ராஃபிட்டிலேருந்து சட்டன் பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுப்பாங்க இதுதான் ஃபேக்ட் டிரெக்டாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட் எடுக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது ஸோ இந்த ஃபார்முலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ரிலேட்டடாக டவுட் கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து பில் ஆஃப் லேடிங்கை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் ஐ நீட் த டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் எப்போது பில் ஆஃப் லேடிங்ன்ற மாதிரி கொஷ்ட் பண்ணியிருக்காரு ஸோ பில் ஆஃப் ஃப்ளாடிங்கிறத பற்றி ஆல்ரெடி என்னுடைய யூடியூப்பில் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஸோ பில் ஆஃப் ஃப்ளாடிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்குன்னு ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஷிப்பில் வந்து கண்டெய்னர் உங்களை உங்கள் கண்டெய்னரை அலோகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லாட்டில் வந்து கண்டெய்னர் அலகேட் பண்ணிவிடுவாங்க அலக்கேட் பண்ணிவிட்டு ஷிப் மூமெண்ட் ஆனதுக்கு அப்புறமா மறுநாள் கொடுக்கக்கூடிய சர்ட்டிஃபிகேட் பேர் தான் பில் ஆஃப் லேடிங் ஸோ இந்த பில் ஆஃப் லேடிங் சர்டிஃபிகேட் மட்டும் தான் கொடுப்பாங்களா வேறு என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா சோ பில்லாப் லேடிங் கொடுப்பாங்க ஷிப்பிங் பில் கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பைத்தோ சானினி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இதுமாதிரி மொத்தம் எட்டு டாக்குமெண்ட்டு நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும் அந்த எட்டு டாக்குமெண்ட்டில் ரெண்டு டாக்குமெண்ட் மட்டும் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அந்த ரெண்டு டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட் இது ரெண்டு மட்டும் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க ரிமைனிங் ஆறு டாக்குமெண்ட்டையும் சேம் ஏஜென்ட் உங்களுக்கு கொண்டு வந்து உங்கள் ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க இல்லை உங்கள் குரியரில் உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சுருவாங்க இல்லை டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க சரிங்களா இதுதான் இதில் இன்க்ளூட் தான் பில் ஆஃப் லேடிங் ஸோ இந்த பில் ஆஃப் லேடிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் டாக்குமெண்ட் மூணு டாக்குமெண்ட் உங்களுக்கு வரும் அந்த ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் பேங்க்குக்கு ஒரு டாக்குமெண்ட் கிளைண்ட்டுக்கு சரிங்களா அண்ட் தென் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் ஒருத்தரில் காண்டெக்ட் பண்ணியிருந்தாரு காண்டக்ட் பண்ணும்போது சார் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து என்ன பிஸ்னஸ் சொன்னார் ஞாபகம் எனக்கு அதாவது சார் கரெக்ட் சில்வர் ஜுவல்லரி பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் இந்த சில்வர் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து வெஜிடபிள் ஐட்டம்ஸ்லாம் இப்போ பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அப்போ நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்போ சொன்னேன் சார் பொருள்லாம் எப்படி நீங்கள் அனுப்புவீங்க அவங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் எப்படி நீ அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன் சார் டாக்குமெண்ட்டை நாங்கள் வந்து அந்த சில்வர் ஜுவல்லரி அந்தக்குள்ளேயே அனுப்பகும் போது அந்த டாக்குமெண்ட்டை உள்ளே வச்சு அனுப்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் ஸோ ஆக்சுவலாக இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சரண்டர் பண்ணதுக்கு தான் உங்களுக்கு வந்து டிஓவை கொடுப்பாங்க டிஓன்றது ஒன்றும் கிடையாது டெலிவரி ஆர்டர் இந்த டெலிவரி ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் பொருளை வெளியவே எடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது பொருளையும் டாக்குமெண்ட்டையும் ஒன்றா வச்சு அனுப்பிச்சிங்க அப்படின்னாக்கா பொருளை எப்படி வெளியே எடுக்க முடியும் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் செகண்டரி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த டாக்குமெண்ட்டாக டைரெக்டாக கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறது இல்லீகல் ஏன் இல்லீகல் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த பாப்பா ஓகே இது இல்லீகல்னு சொல்கிறீங்க சார் அப்போ டாக்குமெண்ட் எப்படி தான் நான் கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறது அப்படின்னா பேங்க் டு பேங்க் உங்கள் பேங்க்லேருந்து கிளைண்ட்டோட பேங்க்குக்கு தான் நீங்கள் அனுப்பணும் டைரெக்டாக நீங்கள் வந்து குறியில் அனுப்புறதை அவாய்ட் பண்ணீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இன் கேஸ் கிளைண்ட் வந்து அமௌண்ட்டு கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் த்ரோ இசிஜிசியில் கிளைம் பண்ணிக்கலாம் வாட் இஸ் மீன் ஃபார் இசிஜிசி எஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்புறீங்க அனுப்பும்பொழுது அந்த அமௌண்ட்டை வந்து அந்த பொருள் டேமேஜ் ஆகிடுச்சு இன்கேஸ் அந்த பொருள் அது மார்க்கெட் ரேட்டு குறைஞ்சி போச்சு அவர் வந்து ஜெனியூனான கிளைண்ட்டு தான் ஆனால் அந்த பொருளோட மார்க்கெட் ரேட்டு குறைஞ்சதால் அவரால் அந்த ரேட்டுக்கு சேல் பண்ண முடியல உங்களுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வித் ப்ராஃபிட்டோட உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு யூ கேன் கான்டாக்ட் இசிஜிசி ஸோ இசிஜிசி கான்டெக்ட் பண்ணும்போது அது ஆஸ் த ஃபஸ்ட் கொஸ்டின் இஸ் நீங்கள் டாக்குமெண்ட்டை எப்படி அனுப்பிச்சிங்க அவளையும் சேர்ந்த டாக்குமெண்ட் டு த கிளைண்ட்

இல்லை ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய பேங்க்கோ அந்த பேங்க்கு கிளைண்ட்டோட பேங்க்கு அவங்க அனுப்புவாங்க கிளைண்ட் அங்கே போய்ட்டு டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகே இதுதான் ஃபார்ம்லா ஓகே இதுதான் ஃபார்ம்லா இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க தயவு செஞ்சு டாக்குமெண்ட்டை கிளைண்ட்டுக்கு டேரக்டாக அனுப்பாதீங்க இட் இஸ் இல்லீகல் ஓகே ஸோ ஃபர்தராக ஏதாவது ஆவோ இல்லை பொருள் ரிலேட்டடாவோ உங்கள் டவுட்ஸ் டவுட்ஸ் கிளாரிபிகேஷன் ரெடி டு ஹெல்ப் யூ த காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் டபுள் நைன் எயிட் நைன் ஜீரோ Okay, thank you, bye, thanks a lot.